எல்லோருக்கும் இனிய வணக்கம். வருகின்ற இந்த செவ்வாய்க்கிழமை ஆனி மாதத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய ஏகாதசி. இந்த ஏகாதசியை வந்து ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒரு ஒரு பேர் இருக்குது இல்லையா. இந்த ஏகாதசிக்கு நிர்ஜல ஏகாதசி அப்படின்னு பேர். நிர்ஜலம்னா ஒரு சொட்டு தண்ணீர் கூட அருந்தாமல் இருக்க வேண்டிய ஏகாதசி அப்படின்னுட்டு பேர். ஏகாதசி உபவாசம்ங்கிறது அவ்வளவு முக்கியம். அது மாதத்துக்கு ரெண்டு தரம் வருது, வருஷத்துக்கு 24 தரம் வருது. ஆனால் இந்த ஏகாதசிக்கு என்ன பெரிய சிறப்பு சொல்கிறாங்கன்னா, சில ஏகாதசி விரதம் இருக்க முடியல அப்படி என்றாலும் கூட இந்த ஒரு ஏகாதசி விரதத்தை இருந்துட்டோம்னா மற்ற ஏகாதசி விரதத்தினுடைய பலன் சேர்த்து கிடைச்சிடுது. இதெல்லாம் ஒரு ஆறுதலுக்காக சொல்கிறது. எல்லா ஏகாதசி விரதமும் இருக்கணும். ஏகாதசி பகவானையே நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அவனை நினைப்பதற்கு ஒரு நாள், பாக்கி நாள் நினைக்கலையான்னுட்டு கிடையாது. அவனுக்கேனே ஒரு நாள் பிரத்யேகமாக நம்ம பெரியவங்க வச்சுருக்கிறாங்க. அதுதான் ஏகாதசி அப்படிங்கிறது. ஒரு ஒரு ஏகாதசிக்கும் ஒரு ஒரு பேர் இருக்குது. இந்த ஏகாதசிக்கு என்ன பேருன்னா பீம ஏகாதசின்னுட்டு பேர். பீமன் யார், பஞ்சபாண்டவரில் வந்து அதிகமாக சாப்பிடக்கூடியவன். அப்போது அதிகமாக சாப்பிடக்கூடியவனுடைய ஒரு பெயரில் ஒரு ஏகாதசி இருக்குதுன்னா அந்த ஏகாதசியினுடைய மகிமை எப்படி இருக்கணும்? காரணம் என்னன்னா, அதில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்குது. ஏகாதசி விரதம் இருக்கணும்னுட்டு நினைக்கிறேன், ஆனால் பசி தாங்க முடியல. ரொம்ப பேர் இருக்கிறாங்க இல்லையா. ஒரு விஷயத்தை நினச்சிக்கிங்க, நம்ம சாப்பிடாமலேயே சாப்பாட்டு மேலே மனசை வச்சுக்கிட்டு ஏகாதசி விரதத்தை இருக்கிறத விட பசி பொறுக்க முடியாதவங்க ஏதாவது ஒரு பாலோ பழமோ, இது ஒரு பெரியவர் சொல்லுவார், நீங்கள் நல்லா இன்னும் நல்லா சத்தமாக சொல்லுங்க, உங்கள் உடம்புக்கு சத்து வேணும், அந்த சத்துக்காக இதை நீங்கள் ஒரு பாலோ பழமோ சாப்பிட்டுட்டு நல்லா ஓங்கி உலகளந்து அப்படின்னு சொல்கிற மாதிரி இங்கே நீங்கள் பாடக்கூடிய நாமம் எங்கே எட்டணும்? அந்த வைகுந்தத்துக்கு எட்டணும். ஆஹா, நம்முடைய பக்தன் வந்து நம்ம இந்த அளவுக்கு கூப்பிட்றானேன்ட்டு திருப்பாவில ஒரு பாசனம் வரும். இந்த ஆட்சியர்களெல்லாம் காலையில் ஏந்திரிச்சு வெண்ணெய் கடைகிறாங்க இல்லையா. அப்படி கடையும் போது அவங்க கீதங்கள் பாடுவாங்களாம் பெருமாளை நினச்சி. அந்த விடிகாலையில் நிசப்தமான வேளையில் பாடக்கூடிய அந்த கீதங்கள் எங்கே போய் எட்டும் என்று சொன்னால் வைகுந்தத்தில் போய் எட்டுமா. அடடா, இவங்க காலையில் ஏந்திரிச்சு அந்த தயிரை கடை ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கு, வெண்ணெய் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கு. வெண்ணெய் எடுத்தலைன்னா பகவானையே எடுத்தல்னுட்டு அர்த்தம். பகவானையே எடுத்தல் திரண்டு வரக்கூடிய சத்துவமான அது என்ன, முருகக்கடையை முன் வந்து நிற்குமே அப்படின்னு சொல்கிறான். மனதில் கடைஞ்சி 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 அந்த பகவான் வந்து நிற்பான். அதுக்காக தான் அந்த ப்ராக்டிஸ் எல்லாம், அந்த ப்ராக்டிஸ் இப்படி தான். நமக்கு ஒரு கட்டத்தில் ஏகாதசி விரதம் இருக்க முடியாது. ஏற்கனவே இருந்த ஏகாதசி விரதத்தினுடைய பலனை அப்படி தந்துருவாராம் பகவான். ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பாருங்க, இந்த பீமன் இருக்க முடியல, இருந்தாலும் இந்த ஆனி மாதத்தில் வளர்பிற ஏகாதசி விரதத்தினை இருந்தால் உனக்கு மற்ற ஏகாதசியினுடைய பலன் கிடைச்சிடும் அப்படின்ட்டு வியாசர் சொல்கிறாரு. அவன் கஷ்டப்பட்டு இருக்கிறான், அந்த பலன் கிடைக்குது. அப்படிப்பட்ட ஏகாதசி இந்த ஆனி மாத வளர்பிற ஏகாதசி அப்படின்ட்டு ஒரு விஷயம் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, எம்பெருமானாருக்கு வந்து 6 வார்த்தையை சொல்கிறார். 6 வார்த்தையில் ஒரு வார்த்தை என்னன்னா அந்திமஸ்மிருதி வஜ்ஜனம். அந்திமஸ்மிருதி அப்படின்னு சொன்னால் நம்ம மரணத்தருவாயில் அப்படின்ட்டு அர்த்தம். அந்த மரணத்தருவாயில் பகவானை நினைக்கணும். இந்த பெருமாளை சொல்கிறார் எப்படி சொன்னால், ஒரு பாசுரம். அந்த பாசுரத்தை ஏகாதசியில் நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த கான்செப்ட் நமக்கு புரியும். பெரிய ஆழ்வார் ஒரு பாசுரம் பாடியிருக்கிறார். முதல்ல அந்த பாசுரம் ஸ்க்ரீனில் வந்து பார்த்துருங்க. துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணை ஆவரென்றே ஒப்பிலேன் ஆகிலும் நின்னடைந்தேன். ஆனைக்கு நீ அருள் செய்தமையால் எய்ப்பு என்னை வந்து நலியும் போது அங்கு ஏதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன். அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை பள்ளியானே. அதுதான் பாட்டு, அரங்கத்து அரவணை பள்ளியானே. இது ஒரு கான்வர்சேஷன் இருக்கு. பெரியாழ்வார் சொல்றார், என்ன சொல்றாருன்னா, துப்புளையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணை ஆவர் என்றே ஒப்பிலேன் ஆகிலும் நின் அடைந்தேன். அவர் சொல்றார், நான் என்ன அவ்வளோ எளிமையா அப்படி நீ நினைச்ச இடத்துக்கெல்லாம் வர்றதுக்கு, நான் பெரிய பெரியா என்னையே நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய பக்தர்கள் கடுந்தவம் புரிந்து கொண்டு இருக்கிறார்கள், நீ சர்வசாதாரணமாக என்னை அடையலாம்னு நினைக்கிறியே அப்படின்னு சொல்லும் பொழுது ஒப்பிலேன் ஆகிலும் நின் அடைந்தேன்.
நீ அன்னைக்கு யானைக்கு அருள் புரிந்தமையால் கஜேந்திர ஆழ்வான் வந்து உன்னை கூப்பிடும் பொழுது நீ ஓடி வந்து காப்பாத்தின இல்லையா, அந்த கதை எனக்கு தெரியும். அதை நான் உதாரணமாக வச்சுக்கிட்டு இந்த சுப்ரீம் கோர்ட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய கேஸ் ரெக்கார்டை எடுத்து ஜட்ஜுக்கிட்ட சொல்லி வாதிடுவாங்க, இந்த கேஸ் பிரகாரம் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கிறதுன்னுட்டு. இப்போ அந்த மாதிரி இவர் சொல்கிறார், நீ கஜேந்திர ஆழ்வானுக்கு நீ கதற அவர் வந்து உன்னை அழைக்கும் பொழுது நீ கொண்டு காப்பாற்றின இல்லையா, அப்போ மட்டும் என்ன அந்த கஜேந்திர ஆழ்வான் என்ன அவன் அப்படியே உன்னை சதா சர்வகாலமும் நினச்சிக்கிட்டு இருந்ததா அது அந்த நேரத்தில். அப்போது பெருமாள் ஒரு விஷயம் சொல்கிறார், சரி அப்படி சார் கரெக்ட், நீ கஜேந்திர ஆழ்வான் கதை தானே சொல்கிறேன், கஜேந்திர ஆழ்வான் சாகும்போது கூப்பிட்டான் என்ன, நான் போய் காப்பாற்றினேன். அதே மாதிரி நீ அந்திம ஸ்மிருதியில் கூப்பிடு பார்த்துக்கலாம். ஏன்னா சம்பிரதாயத்தில் அந்திம ஸ்மிருதி வர்ஜனம்னுட்டு எம்பெருமானார்கிட்ட சொல்லி அனுப்பிவிடுகிறார் காஞ்சி பேரருளாளன். அப்போ தான் பெரியாழ்வார் பிடிக்கிறார், அதை பாரு அதெல்லாம் எனக்கு தெரியாது, அந்திம ஸ்மிருதி எனக்கு வரலாம் வரலாம் வராமலும் போகலாம், எனக்கு வந்து நாடி நரம்புகளெல்லாம் அடங்கி கிடக்கும் பொழுது நான் எப்படி ஒன்றா நினைக்க முடியும், இது இம்பாசிபிள், இம்பாசிபிளான விஷயத்தை நீ ஏன் சொல்கிற. கஜேந்திரன் நினச்சான்னு சொல்கிறது வந்து ஆபத்தில் அவன் எந்த விதமான தபஸ் பண்ணி அது பண்ணி இது பண்ணி எதுவுமே பண்ணல இல்லையா, நீ சொல்கிற குவாலிட்டியெல்லாம் இல்லாமல் உன்னையே கதின்னு நினச்சான், உன்னையே வேறு வழி இல்லை, அனன்ய கதித்துவம்னுட்டு ஒரு விஷயம் இருக்குது, நீயே கதி அப்படின்ட்டு நினச்சி கூப்பிட்டான். அதே மாதிரி நானும் உன்னை நீயே கதி அதுக்கு தான் கம்பேர் பண்ணனே தவிர அவர் சாகும்போது கூப்பிட்ட மாதிரி நான் சாகும்போது கூப்பிடக்கூடாதுன்னு எனக்கு ஒன்றும் கட்டாயம் கிடையாது. கூப்பிட முடியாட்டி போனால் நான் என்ன பண்ணுவேன், அதை வச்சுக்கிட்டு நீ வந்து எனக்கு வந்து எந்த விதமான நன்மையும் பண்ணாமல் இருந்துருவியா, அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அந்த மாதிரியெல்லாம் ஆயிடக்கூடாதுன்னுட்டு நான் இப்போயே. அதுதான் ஏகாதசியினுடைய மகிமை, இந்த பாசுரத்தை நினச்சிக்கணும். நமக்கு சக்தி இருக்கும் பொழுது அசக்தியை பற்றி நம்ம நினைக்க வேணாம், சக்தி இருக்கும் பொழுது பகவானை நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் ஏகாதசி என்பதை நினைத்து கொண்டு இந்த ஏகாதசி விரதம் இருந்தால் போகிறோம். அதனால் இந்த பாசுரத்தை எடுத்து கோட் பண்ணியிருக்கிறேன், ஏகாதசி அன்னைக்கு இந்த பாசுரத்தை நீங்கள் சொல்லுங்கள். மறுபடியும் பாருங்கள், துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாவர் என்று ஒப்பிலேனாகிலும் நின்னடைந்தேன் ஆனைக்கு நீ அருள் செய்தமையார் எய்ப்பு என்னை வந்து நலியும் போது அங்கு ஏதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை பள்ளியானே. என்ன அற்புதமான பாசுரம் பாருங்க, இந்த பாசுரத்தை நினைச்சுக்கிங்க, பெரியாழ்வாரை நினைச்சுக்கிங்க, பெருமாளை நினைச்சுக்கிங்க, போதுமே ஏகாதசி விரதம்